நீங்கள் என்ன எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிவர்சல் போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எம்இ யூனிவர்சல் போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 650 வருது. ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்யூம் அப் சேனலுக்கான ஐஆர் சென்சாருக்கான கேபிள், ரிப்பன் கேபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட ரிமோட்டும் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த யூனிவர்சல் போர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார் ப்ளஸ் வந்து வால்யூம் அப் டவுன் சேனல் கீயும் இருக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே அதை தவிர மீதி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் போர்டுக்கு வந்து ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து சாஃப்ட்வேரை வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் இருக்குது. இதே போல் வந்து 850 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜுக்கு, இது வந்து டிசி வோல்டேஜ் 12 வோல்ட் அடாப்டரில் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ பேனல் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஜம்பர் எடுக்கிறதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 32 இன்ச் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நானும் 32 இன்ச் வரைக்கும் தான் செக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன் சேனல், பவர் பட்டன், அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார். இதை வந்து ரிப்பன் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஐஆர் சென்சாரை வந்து நம்ம எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தனியாக கட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கீக்கு ஐஆர் சென்சாரையும் ஆல்டர்னேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிப்பன் கேபிளும் தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட். ஸோ ரிமோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம டிவி ரிமோட் மாதிரி தான். ஸோ இதிலே வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. பிசி, ஹெச்டிஎம்எல், யூஎஸ்பி, ஸோ ஏவி, அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த ரிமோட்டில் இருக்குது. நம்ம நார்மல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா AAA பேட்டரி சைஸ் தான் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ AAA பேட்டரி இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே வந்து செட்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து ரிமோட் மூலமா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூனிவர்சல் போர்டை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்பிளேயோட டேட்டா ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்விடிஎஸ் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் ப்ளஸ் வந்து விஜிஏ கேபிள், ஹெச்டிஎம்எல், ஏவி, ஏர்போன், பிசி ஏர்போன், அதுக்கப்புறம் நார்மல் வந்து யூஎஸ்பி சேனலுக்கு வந்து நம்ம நார்மலாக கேபிள் சேனல் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போர்டு வந்து ஆடியோக்கு தனியாக வந்து நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும், 12 வோல்ட் அடாப்டர் இல்லைனா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு கிரவுண்டு, 12 வோல்ட்டு ரெண்டு இதுலேருந்தும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம வந்து பெரிய டிஸ்பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் போர்டு வந்து தனியாக வாங்கணும். அதோடய கனெக்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளியரான டீட்டெயிலோடு இருக்கும். ஸோ எது வந்து எல்விடிஎஸ் கேபிளில் வந்து ப்ளஸில் கனெக்ட் ஆகணும், எது வந்து ஜீரோவில் கனெக்ட் ஆகணும், எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பேனல் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 12 வோல்டேஜ்னா 12 வோல்டேஜுக்கு ஜம்பர் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாப் மாதிரி ஒன்றை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கழட்டி ரெண்டு இதை ஜாயின் பண்ணனா 3 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும், 5 வோல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும் போர்டு. ஸோ விசிசி வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பரை போட்டு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது உள்ளே வந்து பேனலுக்கான அதாவது டிஸ்பிளேக்கான சப்ளை 12 வோல்ட்டாக இருந்தால் கன்வெர்ட் ஆகி 12 வோல்ட்டாக போகும், 5 வோல்ட்டாக இருந்தால் கன்வெர்ட் ஆகி 5 வோல்ட்டாக போகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்பன் கேபிளில் வந்து அடாப்டர் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிசி மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது வந்து இன்வெர்ட்ரு போர்டுக்கான கனெக்ஷன். இன்வெர்ட்ரு போர்டு நான் உங்களுக்கு அப்புறமா
காட்டுறேன் தனியாக, இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஸோ இன்வெர்டர் போர்டு வந்து நான் இன்னொரு டைம் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன ஜம்பர், வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்கிறது அந்த ரிமோட்டுக்கும் நேவிகேஷன் கீக்கும் இருக்க சென்சார் போய் இது. இது ஸ்பீக்கரோட இது, அதான் நான் சொன்னேன்ல, கிரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கு தனித்தனி செப்ரேட் செப்ரேட்டாக ரெண்டு ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோவும் நல்லாயிருக்கு இதில். ஸோ எல்பிடிஎஸ் கேபிள் வந்தோம், எல்பிடிஎஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் வருது. ஸோ சென்னையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கேட்டால் மட்டும்தான் தராங்க. ஸோ அதை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இது எல்லா ஐட்டமும் வந்து கிடைக்குது. ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு வந்து நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 1000 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆகும். ஏன்னா 650 யூனிவர்சல் போர்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்ரு போர்டு வந்து 120 இருக்குது. ஸோ 180 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர், இதுக்கு 12 வோல்ட் அடாப்டர் வாங்கும்போது 130 வருது. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வந்துடும். ஸோ 1000 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதுவே வந்து நம்ம மதர் போர்டோ இல்லைன்னா எஸ்எம்பிஎஸ்ஸோ ஆகும்போது ரேட் அதிகமாக வரும். ஸோ 1000 ருபீஸ்க்கு இந்த இதில் வந்து இதை கண்டிப்பாக ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டேட்டா ஷீட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி, ஸோ கிரவுண்டுனா கிரவுண்டு, விசிசினா, ஸோ வோல்டேஜ் பேனலுக்கு வோல்டேஜ், அப்புறம் வந்து சிக்னல் வோல்டேஜ் எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஸ்கேலர் போர்டை வந்து இதுக்கு ஈக்குவலாக வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்டு வாங்கிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஒரு டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணியும் எல்விடிஎஸ் வச்சும் கனெக்ஷன் பண்ணலாம். இது என்கிட்ட இருக்க எல்ஜி 32 இன்ச் ஸ்கேலர் போர்டு. ஒரு சில ஸ்கேலர் போர்டில் வந்து 30 பின்னா 40 பின்னான்ட்டு இது பண்ணிக்கலாம். இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு. ஸோ ஒரு சில ஸ்கேலர் போர்டில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இந்த பின் வந்து இது. ஸோ இது வந்து எல்விடிஎஸ் 0, எல்விடிஎஸ் -0 அந்த மாதிரின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிடலாம். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கு வந்து 3 பின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிறது எல்விடிஎஸ் 0லேருந்து எல்விடிஎஸ் 3 ப்ளஸ் எல்விடிஎஸ் கிளாக் வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு ஒரு 10 ஒயர் ப்ளஸ் வந்து கிரவுண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். மீதி எல்லாமே என்சியில் வந்துடும். ஸோ இதை நான் இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது எது எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 13 ஒயர் வரும். இதிலே வந்து டூயல் சேனல் வரும்போது ஸோ எல்விடிஎஸ் A0 மைனஸ் வரும், எல்விடிஎஸ் A0 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் போச்சுன்னா டூயல் சேனல்ன்றப்ப எல்விடிஎஸ் Bலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு தான் கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சதில் பக்கத்துலேயே வந்து நல்லா புரிகிற மாதிரியே இருக்கும் எது எது 0, எது எது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் ஆகணும், எது வந்து வோல்டேஜ் இதுன்ட்டு. ஸோ 40 பின் 30 பின்னுக்கு ஏற்ற மாதிரினு வந்து நம்ம வந்து எல்விடிஎஸ் வந்து பை பண்ணிக்கணும். ஸோ எல்விடிஎஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் டைப்பில் இருக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் டைப்லேயும் இருக்கும். ஸோ ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். அதே போல் எல்விடிஎஸை வந்து நம்ம வந்து அந்த ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நம்ம வந்து டிவி எப்படி நம்மளா ஓனாக ஒரு டிவி எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ டிஸ்பிளேவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ மானிட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போர்டை பற்றி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக காமிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ இதை வச்சு எப்படி டிவி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம்.